சட்ட மக்களுக்கான நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைக்கில் கண்டிப்பாக சைடு மிரர் வைக்க சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஒரு இன்டர்வியூ ஆர்டர் போட்டிருக்காங்க. அதை பற்றியும், அதன் பிறகு வந்து காரில் வந்து ஸ்டீரிங்கில் இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா காரோட ஸ்டீரிங்கில் இருந்து ஒரு பலூன் மாதிரி வந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அதே போலவே அந்த கார் ஃப்ரண்ட் சீட்டில் இன்னொருத்தர் உட்காந்துருப்பார் இல்லையா, லெஃப்டில், அவருக்கும் பலூன் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துக்கும் இப்போ பலூன் வந்து அவர் உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அதையும் இப்போ கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. அது வந்து ரெண்டு. மூன்றாவதாக, கலர் கலராக நம்பர் பிளேட்ஸு புதுசாக வந்து கெஜெட் நோட்டிஃபிகேஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் விட்டுருக்குறாங்க. அத்தனை கலரில் இருக்குமாங்கிறது முன்ன பின்னும் நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம். இந்த மூன்றும் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ராம்குமார் ஆதித்யன் அப்படின்னு ஒரு அட்வொகேட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தொடர்றார். அந்த பொதுநல வழக்கில் அவர் கேட்டது என்ன அப்படின்னு சொன்னால், வந்து நிறைய பேர் ஸ்டைலுக்காக சைடு மிரர் வந்து கழட்டிடுவாங்க டூ வீலர். சுருக்கமாக சொல்ல போனால், சைடு மிரர் அப்படிங்கிறது நம்மளோட தலைக்கு பின்னாடி இருக்கிற ரெண்டு கண்ணு மாதிரி. நம்ம திரும்பாமையே நம்ம என்ன வண்டி வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதை பொறுத்து நம்ம ப்ரொடெக்ஷனாக வண்டி ஓட்டிக்கலாம். அதுக்காக தான் சைடு மிரர் இருக்குது. இப்படி இருக்கிற சைடு மிரரை தவிர்ப்பதுனாலேயே ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட் நடக்குது. அதை தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு அந்த அட்வொகேட் வந்து தொடர்றார் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல் ஒரு தடவை வந்து யாரோ சைடு மிரர் இல்லாமல் வந்துட்டாங்கன்னா அவருக்கு 500 ரூபா ஃபைன் போடணும். அதன் பிறகு வந்து ஒரு தடவை ஃபைன் போட்டுமே இந்த மாதிரி சைடு மிரர் மாட்டாமல் ரிப்பீட்டடாக அஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 1500 ரூபா வரைக்கும் ஃபைன் வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொதுநல வழக்கில் கேட்குறாரு. இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டெல்லாம் அந்த பொதுநல வழக்கு மனுவில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கார். அந்த டிராஃப்டில் என்னென்னா, 1999 தமிழ்நாட்டில் 32.14 லட்சம் டூ வீலர்கள் மட்டும் இருந்துச்சு. 32,14,000 டூ வீலரு 1999 தமிழ்நாட்டில் ஓடிட்டுருந்துருக்கு. 2020 2,49,00,000 டூ வீலரு தமிழ்நாட்டில் ஓடுது. எவ்வளோ அதிகமாகிடுச்சு. இப்படி இருக்கும்போது சைடு மிரர் இல்லாமல் ஓட்டுவதனாலேயே அந்த கேட்டகரியில் மட்டும் நிறைய ஆக்சிடெண்ட்டு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா முன்ன பின்ன எதாவது வர்றாங்க அப்படின்னா சிக்னல் தெரியாது இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இதனால் இருக்கும்போது வந்து டிராஃபிக் போலீஸும் அதிகமாக இதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல அப்படின்னு அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இதை வந்து ஜூலை மாதம் 2வது வாரத்தில் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் இதுக்கு வந்து ஒரு இடைக்கால ஆர்டர் ஒன்று, இன்டரிம் ஆர்டர் ஒன்று போட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க, யாரை கூப்பிட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், அப்புறம் தமிழ்நாடோட டிஜிபி போலீஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து அதில் வந்து ஒரு சொல்லியிருந்தார் என்னென்னா, இந்த டூ வீலரில் இந்த சைடு மிரரை வைக்கிறதுக்கான வேலைகளை இன்னுமே அதன் சம்மந்தப்பட்ட வேலையை துரிதப்படுத்துங்கள், வேகமாக நடத்துங்க, இப்படி இல்லாததுனால நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு இன்னொன்று சொல்லுது. என்னன்னு சொன்னால், இது ஒரு அட்வைஸாக சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ வண்டி செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கம்பெனி, அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியே வந்து கம்பெனியும் அதன் பிறகு வந்து இந்த வண்டியை விற்கிறாங்க இல்லையா டீலர்ஸு, டூ வீலர் டீலர்ஸு, இவங்கெல்லாம் அந்த வண்டியை ஒரு கஸ்டமர்கிட்ட விற்கும்போது அது கையெழுத்தெல்லாம் வாங்குவாங்க. அந்த கையெழுத்தில் இன்னொரு சின்ன ஒரு லைனை சேர்த்து போடுங்க, நீங்கள் வந்து சைடு மிரரை கழட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வண்டிக்கு கிடைக்க வேண்டிய வாரண்ட்டி கேரண்டி வாரண்ட்டின்னு சொல்லி அதெல்லாம் எக்ஸ்பயர் ஆயிரும்னு சொல்லி ஒரு காலமாக அதில் வந்து நீங்கள் ஒரு லைனை வந்து அதில் ஆட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து கேரண்டி வாரண்ட்டி போயிடுங்கிற பயத்தில் சைடு மிரரை கழட்டாமல் அவங்க கம்மனு அதிலே ஓட்டுவாங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ். இது வந்து அட்வைசபிள் தான், அட்வைசரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து டூ வீலர் கண்டிப்பாக டூ வீலரில் சைடு மிரர் வந்து அட்டாச் பண்ணணுன்ற விஷயத்த கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி அதை வந்து துரிதப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இனிமேல் டூ வீலரில் போகிறவங்க எல்லாம் சைடு மிரர் வச்சுக்கிட்டு போட்டுறது நல்லது. போலீஸ் பார்த்தா கண்டிப்பாக வந்து 500 ரூபா ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த தருணத்தில் இன்னொன்று சொல்லிக்கிறேன் என்னென்னா, தமிழ்நாட்டில் புது டிராஃபிக் ரூல்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபைன் இன்னும் அமல்படுத்தவே இல்லை. இதை பல தடவை நான் சொல்லிட்டேன், இன்னும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வரல. இது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவும் நம்ம போட்டோம், அந்த வீடியோ 200 பேர் கூட பார்க்கல. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வர்ற ஃபார்வர்டு எல்லாம் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அழகாக அலங்காரமாக வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு டிசைன் பண்ண ஒரு நியூஸ் வந்தது. இந்த செப்டம்பர் 1 தண்ணி அடிச்சுட்டு போனாங்கன்னா, வண்டி ஓட்டினாங்கன்னா 10,000 ஃபைனு, டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் போனால் 2,000 5,000, அவங்க பாட்டுக்கு போட்டுக்கிறாங்க அந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டில். சட்டம் வந்ததுமோ உண்மைதான், சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டத்தின்படி ஃபைன் எல்லாம் எங்கேயோ போகும்னு தான் அது எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டில் புது ஃபைன் இன்னும் அமல்படுத்தவில்லை. இதை மறுபடியும் சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். ரெண்டாவதாக என்ன அப்படின்னு சொன்னால், வந்து இப்போ வந்து காரில் வந்து இந்த பலூன்
ஸ்டீரிங்கில் காரை ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் வந்து கார் இடிக்குது அப்படின்னா ஸ்டீரிங்லேருந்து ஒரு பலூன் மாதிரி வரும், வந்து ஒரு சில நொடிகள் வந்து அவங்க அந்த ஓட்டிட்டு போன ஒரு முகத்தில் இப்படி அடிக்கும். அதனால் அவருக்கு ஆக்சிடெண்ட் அந்த ஸ்டீரிங் நெஞ்சில் படுறதுக்கான விஷயங்கள் வந்து கம்மியாகி உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இப்போ வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்டு ஹைவேஸ், ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, இவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க. எப்போ அப்படின்னா மார்ச் 5, 2021 இந்த மார்ச் 5 2021 ஒரு ஆர்டர் ஒன்று போட்டாங்க. அந்த ஆர்டர் எதனின் அடிப்படையில் அப்படின்னு சொன்னால் வந்து முன்னாடியே ஒரு கெஜெட் நோட்டிஃபிகேஷன் அதன் இதில் வந்து அதன் சம்மந்தப்பட்டு போன வருஷமெல்லாம் கொண்டாந்துருந்தாங்க. இது 2019 இதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. அதன்படி என்ன அப்படின்னு சொன்னால் வந்து இந்த ஏப்ரல் 1, 2021 புதிதாக செய்யப்பட்டு வருகின்ற கார் மாடல் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டீரிங்க்கு பக்கத்தில் அந்த லெஃப்ட் சைடில் ஒருத்தர் உட்காந்துட்டு வருவார் இல்லையா காரில், ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவர்கிட்டையும் அந்த பலூன் வந்து வரணும், அந்த ஸ்டீரிங்லேருந்து பலூன் வந்து பஸ்ட் ஆகும். அதே மாதிரியே அவர்கிட்ட ஏன்னா அவர் உயிரும் ஈக்குவலாக ஆபத்தில் இருக்கு இல்லையா, அதனால் அந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு போட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் வந்து இனிமேல் செய்ய போகின்ற புது மாடல் வண்டிகள், புது மாடல் வண்டினா இனிமேல் நம்மளுக்கு பேரே தெரியாமல் இனிமேல் கம்பெனியில் விடுவாங்க புது மாடல் தான் வந்துச்சுன்னா, அப்படிப்பட்ட கார்கள் ஏப்ரல் 1 அந்த மாதிரி புதுசாக ஏப்ரல் 1, 2021 அந்த மாதிரி பலூன் வைக்கிற மாதிரி வந்து பண்ணணும். இன்னொன்று, ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கும் பழைய மாடல் கார்லாம் இருக்கு இல்லையா, அதையுமே புதுசு இப்போ செஞ்சு விடுவாங்க இல்லையா, அவங்க வந்து ஆகஸ்ட் 31, 2021 இப்படி வந்து செஞ்சு தயாரித்து அனுப்ப வேண்டும். மீண்டும் இதை புரிகிற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, ஏப்ரல் 1, 2021 இனிமேல் மார்க்கெட்டுக்கு வரப்போகின்ற புதிய வண்டிகள், நமக்கு பேர் கூட அதெல்லாம் தெரியாது, அப்படி வரப்போகின்ற வண்டிகளை ஏப்ரல் 1, 2021 டபுள் சைடு காருக்குள்ளே பலூன் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வச்சு வர மாதிரி தயாரித்து அனுப்ப வேண்டும். இப்போது மார்க்கெட்டில் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிற பழைய வண்டிகள் அதையும் புதுசாக தயாரித்து அனுப்புவாங்க இல்லையா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மாடல் அவற்றில் புதுசாக செய்கிறாங்க இல்லையா, அதை வந்து ஆகஸ்ட் 31, 2021 அப்படிப்பட்ட கார்களுக்கும் டபுள் சைடு பலூன் வச்சு தயாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து சொல்கிறாங்க. ஏன் வந்து இந்த மாதிரி டபுள் சைடு வந்து பலூன் வைக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு ஆய்வு சொல்கின்றது, உலகத்தில் நடக்கின்ற கார் விபத்துகளில் 10% கார் விபத்துகள் இந்தியாவில் இருந்து தான் வந்து நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த டபுள் சைடு பலூன் அப்படின்னு கொண்டு வர்றதுங்கிறது இந்தியாவில் ஆக்சிடெண்ட்டை குறைக்க ஒரு பெரிய விஷயமாக அமையலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது என்னவென்றால், நம்ம நம்பர் பிளேட்டு பார்த்துருப்போம், வெள்ளையில் வெள்ளை பின்னணியில் கருப்பு நிறத்தை போட்டு பண்ணுற ஒரு அதான் நம்ம ஓட்டுவோம் அன்றாட நமது வாகனங்களுக்கு, அதன் பிறகு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளுக்கு என்ன கலர்னு தெரியும். இதை தாண்டி இன்னும் புது கலர்லாம் நிறைய வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது லேட்டஸ்ட்டாக ஒரு கெஜெட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸில், 14 ஜூலை 2020 ஒரு புது கெஜெட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று விட்டுருந்தாங்க. அதில் என்ன சொல்கின்றது அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். என்னென்ன கலர் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது டிரான்ஸ்போர்ட் அல்லாத வெஹிக்கிள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா காரு பைக்கு இந்த மாதிரி விஷயங்கள், அதோடைய நம்பர் பிளேட் இருக்குது இல்லையா, அதை வந்து என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னா, நான் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் வீட்டில் யூஸ் பண்ணுற காரு பைக்கு வெள்ளை பின்னணியில் கருப்பு நிறத்தில் எழுதியிருக்க வேண்டும். அதே வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் வண்டி, போக்குவரத்து வண்டி, பஸ்ஸோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள், அதில் மஞ்சள் பின்னணியில் கருப்பு நிறத்தில் எழுதியிருக்க வேண்டும். எல்லோ பேக்ரவுண்டில் பிளாக் கலரில் அந்த நம்பர் லெட்டர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதியிருக்கணும். அப்புறமா டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்லேயே ரெண்ட் அ கேப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை வந்து கருப்பு கலர் பின்னணியில் மஞ்சள் கலர் லெட்டர்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதியிருக்கணும். அதன் பிறகு இந்த டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் ரெண்ட் அ கேபிலேயே பேட்டரி வெஹிக்கிளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பச்சை பின்னணியில் கருப்பு நிறத்தில் எழுதியிருக்க வேண்டும். அதன் பிறகு பேட்டரி வெஹிக்கிள்லேயே நான் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் பர்சனல் யூஸ் வெஹிக்கிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா பச்சை பின்னணியில் வெள்ளை நிறத்தில் எழுதியிருக்க வேண்டும். பேட்டரி வெஹிக்கிள்லேயே அதுவே டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளாக இருந்தால் பச்சை பின்னணியில் மஞ்சள் நிறத்தில் நம்பர் எழுதியிருக்க வேண்டும். அதன் பிறகு இப்போ வந்து வெஹிக்கிள் வித் டெம்பரவரி ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த நம்பர் வண்டிக்கு வந்து இப்போ தான் வாங்கியிருக்கோம் டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்க வண்டி எல்லோ கலர் போர்டில் சிகப்பு கலரில் நம்பர் எழுதியிருக்கணும். அதே வந்து
அந்த வண்டியே வந்து டீலர்கிட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன், டீலர்கிட்ட வச்சுருப்பாங்க, டீலர்கிட்ட அந்த வண்டி இருக்கும்போது அந்த வண்டிக்கு நம்பர் பிளேட்டு சிகப்பு நிற பின்னணியில் வெள்ளை நிறத்தில் எழுதியிருக்க வேண்டும்னு சொல்லி இத்தனை நிறம் அப்படின்னு சொல்லி இதை வந்து கெஜெட்டில், இதுதான் லேட்டஸ்ட்டு, இதன்படி வந்து இனிமேல் நம்பர் பிளேட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து இருக்குது. மீண்டும் வேறு ஒரு தலைப்பில் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஷேர் பண்ணுங்கள், உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம வீடியோவை நீங்கள் சர்ச் பண்ணாமே பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் யூடியூப்பை திறக்கும் போதெல்லாம் நம்ம வீடியோஸ் உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். நன்றி.